தீபாவளிக்கு உங்க வீடே புதுசாக போகுது. ஆமாங்க, குறைஞ்ச விலையில மொபைல், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசின்னு நம்ம பூர்வீகால நீங்க எது வாங்கினாலும் கார், பைக், கோல்ட் வவுச்சர்னு எக்கச்சக்கமான கிஃப்ட் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பூர்வீகா தீபாவளி, நம்ம வீட்டு தீபாவளி. அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைகளோ இல்லை மோதல்களோ ஏற்பட்டதுன்னா அதை பற்றி தொடர்ந்து வீடியோ போடுற பழக்கம் நமக்கு கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைகள், இஸ்ரேலுக்கும் அமாஸ்க்குமான பிரச்சனைகள். ஸோ இப்படி இருக்கும்போது கடந்த ஒரு சில நாட்களாக வந்து எனக்கு நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இஸ்ரேல் வந்து 100,000 இந்தியர்களுக்கு வீசா கொடுத்து வேலை வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்களாமே, இதை பற்றி ஏன் நீங்கள் பேசலை அப்படின்ற கேள்விகள் கேட்டிருந்தீங்க. நான் பொதுவாக நான் சர்வதேச நகர்வு எல்லாத்தையுமே கவர் பண்றதா முயற்சி பண்ணுவேன். இன்னைக்கு இந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு முதல்ல சொல்ல விருப்பப்படுறேன். அதாவது இஸ்ரேல் வந்து அதிகாரப்பூர்வமா 100,000 இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் கொடுக்க போறோம் அவங்க தெரிவிக்கல. இருந்தாலும் இந்த போர் சூழ்நிலைகள்னால இஸ்ரேலுக்கு இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தட்டுப்பாடு, வேலையாட்கள் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்தா கூட பாலஸ்தீனர்களை கிட்டத்தட்ட 100,000 மேலே பாலஸ்தீனர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தா பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே கேன்சல் பண்ணி ஒர்க் பர்மிட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க சொல்லப்படுது. ஸோ இதனால தான் ஒரு வேளை இந்த கேன்சலேஷனால் இந்தியாவுக்கு சாதகம் அப்படின்ற ஒரு கோணத்தில் செய்திகள் பரவ ஆரம்பிச்சதா அப்படின்றது தெரியல. பட் இதுக்கு முயற்சிகள் இஸ்ரேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனி வர நாட்களில் மேபி அதிகாரப்பூர்வமான தகவல் நமக்கு வரலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த 100,000 இந்தியர்கள் பாலஸ்தீனர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி அதிகாரப்பூர்வமான செய்திகள் இல்லை. ஸோ இதை நான் வந்து முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு நான் வந்து 3 முக்கியமான தகவலை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அதுவும் குறிப்பாக இந்த இஸ்ரேலுக்கும் அமாஸ்க்குமான பிரச்சனைகள் இன்னும் முழுசாக தீர்வு பார்க்க முடியல. இருந்தாலும் இப்போ அமெரிக்கா வந்து அவங்களோட டோனை வந்து, அதுவும் இந்தியாவுக்கு எதிரான டோனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்கள், 2+2 டைலாக் மீட்டிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில். ஸோ நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களும் இரு தரப்பில் அவங்களோட கவுண்டர் பார்ட்ஸை வந்து வரவேற்றாங்க. ஆண்டனி பிளிங்கனும் சரி, லாய்ட் ஆஸ்டினும், அவங்களும் வந்து நாங்கள் இந்தியாவோட இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒன்றிணைஞ்சு வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் இந்தியாவில் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஒயிட் ஹவுஸோட செக்யூரிட்டி கவுன்சிலர் வந்து ஜான் கிர்பி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியாவுக்கு எந்த நிலைப்பாடுகள் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு, அவங்க இண்டிபெண்டாக செயல்படலாம், இல்லை இந்த பக்கம்தான் சாயணும், இல்லை இந்த பக்கம்தான் சாயணும்னு நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் புரியுதா அப்படின்ற கேள்வி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைகளில் இந்தியாவுக்கு அமெரிக்கா அவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்தாங்க. அமெரிக்கா கொடுக்குதுன்னு ஒட்டுமொத்த வெஸ்ட் நாடுகளும் கொடுத்தாங்க. இப்போ இந்த ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனையிலையும் இதே மாதிரியான விஷயங்கள் கொண்டு வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் இப்போ திடீர்னு இப்படி ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த மாற்றம் வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க என்ன எக்ஸாக்டாக சொல்ல வராங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியா நினைச்சாங்கன்னா இப்போ பாலஸ்தீனத்துக்கிட்டையும் அவங்க வந்து ஒற்றுமையாக செயல்படுறாங்க, அதே மாதிரி இஸ்ரேலோடையும் ஒற்றுமையாக செயல்படுறாங்க, அவங்க வந்து மத்தியசம் பண்ணி இந்த பிரச்சனைகள்ல கூல் டவுன் பண்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இருந்தாலும் இந்தியா வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர், அவங்க என்னதான் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரா இருந்தாலும் நீங்க இதுதான் பண்ணுங்க அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது அப்படின்றதான் இவரோட முக்கியமான கருத்தா நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இந்த அளவுக்கு மாற்றம் வரதுக்கான காரணம் என்னன்னு சொல்லும் போது, இந்த 2+2 டயலாக் மீட்டிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்தோ பசிபிக் தான்ப்பா எங்களுக்கு முக்கியமான அஜெண்டா, இரு தரப்பிலும் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தங்கள் அமெரிக்காவோட கையெழுத்திட போறாங்க அப்படின்ற செய்திகள் வர தொடங்கியிருக்கு. எந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 9B ட்ரோன்ஸ், ப்ரிடேட்டர் ட்ரோன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸை வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 31 ட்ரோன்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா இந்தியன் ருப்பியில 25,000 கோடி இருக்கும் இதோட டீல்னு சொல்றாங்க. இருந்தாலும் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு இது ஸ்பெஷல் பிரைஸ்ல தரம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதோட ஆக்சுவல் பிரைஸ் இந்த MK9B ட்ரோன்ஸோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 கோடி. ஆனால் இப்போ இந்தியாவுக்காக நாங்கள் ரெடியூஸ் பண்ணி ஸ்பெஷல் பிரைஸில் கொடுக்குறோம். அதாவது ஒரு ட்ரோனோட விலை கிட்டத்தட்ட 812 கோடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரோன் இந்தியா வாங்கலாம். இந்த கையெழுத்து வந்து 2024 ஜனவரி மாதம் ஜோ பைடன் இந்தியாவுக்கு வரும்போது இது நடக்கலாம்.
இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியா வந்து ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக வந்து உருவெடுத்திருக்கிறதுனால இப்போ இந்தியா சொல்கிற விஷயங்களும் அனுசரிச்சுட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த அழுத்தங்களை இப்போ இந்தியா இந்த மாதிரியான ஒரு டீல் மூலமாக டைவெர்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்றதான் நமக்கு தெரியும். அதனால உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இது தொடர்ந்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் உங்களுக்கு இருக்குது. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஓலா கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பயங்கர பாப்புலராக இருந்தது. அது ஃபேமஸ் எந்தளவுக்கு இருந்ததுன்னு சில பேர் தெரிஞ்சிருக்கும், சிட்டியில் பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதனால் ஏப்ரல் மாதத்தப்ப அவங்க திடீர்னு ஒரு போஸ்ட்டு விளம்பரம் கொடுத்தாங்க, நாங்கள் ஓலா ஹெலிகாப்டர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம் சீக்கிரமாக அப்படின்ற ஒரு போஸ்ட் போட்டாங்க. ஒரு பக்கம் சர்ச்சையாக போனாலும் இன்னொரு பக்கம் பெரிய எதிர்பார்ப்போடு நிறைய பேர் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஏப்ரல் 1st ஆடு, ஸோ அது வந்து ஃபுல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு ஆடு ரியாலிட்டியா மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தங்கள் இந்தியாவோட இண்டிகோ நிறுவனமும் இப்போ அமெரிக்காவோட ஒரு முக்கியமான நிறுவனமும் போட்டிருக்காங்க. அதாவது இப்போ ஏர் டாக்ஸி வந்து அவங்க கொண்டு வர போறாங்களா, எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸியா இருக்க போகுது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இது இன்டர் குளோப் என்டர்பிரைசஸ்ன்றவங்க இந்த இண்டிகோவோட ஒரு பார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷனு. ஸோ இவங்க வந்து இப்போ அமெரிக்காவோட இந்த ஆச்சர் ஏவியேஷனோட இந்த ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸி இந்தியால 2026 வந்து கண்டிப்பா நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படினு இப்ப இவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இரு தரப்பிலும் ஒரு காஸ்ட் காம்படிட்டிவ் பிரைஸா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. அதாவது காஸ்ட் காம்படிட்டிவ்னா இப்ப இந்த ஏர் டாக்ஸி குறிப்பா ஒரு இடத்துக்கு தான் வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்க போது, இது நைட் நேரத்துல பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் ஆரம்ப காலகட்டத்தில் யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது கிட்டத்தட்ட 161 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 200 ஏர்கிராஃப்டோட ஆரம்பிக்கலாம், இப்போ முதல்ல முக்கியமான சிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து இவங்க இரு தரப்பிலும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு 45 கிலோமீட்டர் ஒரே ஸ்டெச்சில் போய் அங்கே வந்து ட்ராப் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இது அமையும். அதே மாதிரி அவங்க இப்போ பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கு, ஸோ இதை யோசிச்சு தான் ஃபியூச்சரிஸ்டிக்காக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ என்னதான் மெட்ரோ இப்போ நிறைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து இன்னும் அதிக கூட்டமாக இருக்கு, ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறதுக்காக அந்த ரேட்லேயே ஒரு காஸ்ட் காம்படிட்டிவாக சொல்லும் போது அந்த ரேட்லேயே வந்து இதையும் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு இந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக இந்தியாவுக்கான ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக கூட இருக்கலாம். இப்படி தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி மெட்ரோவும் வந்தது, இப்போ அதுக்கு நிறைய பயனாளிகள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். இருந்தாலும் உங்களோட வாழ்த்துக்களையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தொடர்ந்து இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது வாடி மாப்பில் வா அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ கனடா வந்து இந்தியாவோட உறவுகள் எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சுக்கிட்டு வராங்க. அப்படின்னாலும் இப்போ இந்தியா சொல்கிற விஷயங்களை அட்லீஸ்ட் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களடா அப்படின்ற ஒரு கேள்விகள் நமக்கு எழுது. அதாவது இந்த பனு சிங்ன்ற வந்து இந்த காலிஸ்தான் பிரிவினவாதி பயங்கரவாதி நிறையா அமைப்புகள் ரேலி கண்டக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு மூளையாக செயல்பட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து தொடர்ந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் விடுற மாதிரி வீடியோஸ் வந்து வெளியிட்டு இருக்கான் இந்த காணொலிகள். ஸோ இந்த காணொலியில் இப்போ சமீபத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது ஏர் இந்தியாவில் சீக்கியர்கள் நவம்பர் 19th பயணம் செய்கிறத வந்து தவிருங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிப்பீங்க, உங்கள் லைஃபுக்கே ஒரு டேஞ்சராக அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரு வீடியோ சொல்லியிருக்காங்க. அதாவது ஏர் இந்தியாவில் அப்போ ஏதோ ஒரு திட்டம் போடுற மாதிரி ஒரு மிரட்டல் வந்து இப்போ இவன் விட்டுருக்கான். ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கழித்து இந்த வீடியோ வெளிவந்து பல நாள் கழித்து இப்போ கனடாவோட அதுவும் குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஜஸ்டின் ட்ரூடோவும் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது நாங்கள் த்ரெட்டை வந்து நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்கோம், இந்த மிரட்டல் வந்து நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கல, நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம், அந்த வீடியோவோட சோர்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களுமே நாங்கள் ஏற்கனவே கவனிச்சிட்டோம், ஸோ இதனால் இந்த த்ரெட்டை நாங்கள் சீரியஸாக எடுத்து இதுக்கு நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்றது இப்போ கனடா வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க.
இதை தான் இவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். அங்கே நடக்கிற வைலன்ஸு, அங்கே நடக்கிற பிரச்சனைகள், இந்தியாவுக்கு எதிராக நடக்கிற ரேலி, இத்தனை பிரச்சனைகள், இத்தனை மிரட்டல்களும் அச்சுறுத்தல்களும் இந்தியர்களுக்கும் அதே மாதிரி அங்கே இருக்க டிப்ளமேட்ஸுக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் இந்தியாவோட பல நாள் கோரிக்கையாக இருக்குது. இப்போ தான் இதுவே உணர்றாங்க கனடான்னு தோணுது. இருந்தாலும் இந்தியாவோட பல பதிலடிக்கு பின்னாடி தான் வந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எடுக்க கனடா தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவே இல்லை. சர்வதேச லெவலில் அமெரிக்கா, இந்தியா தான் எங்களுக்கு முக்கியம் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த யூரோப்பில் இருக்கிற நாடுகள்லாம் வந்து ஐயோ இந்திய பொருளாதாரத்தை நாங்களும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது தொடர்ந்து இந்த வெஸ்ட் நாடுகளே கனடாவுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியும் அடியும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இது அங்க கனடாவில் இருக்க ஆப்போசிஷன் லீடர் வந்து என்ன சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்டின் ட்ரூடோவை ஒரு காமெடி பீஸாக தான் வந்து இந்தியா பார்க்குறாங்க. இவரோட ஆட்சினால தான் இப்போ இந்தியாவோட உறவுகளை நம்ம கெடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம், வர்த்தக ரீதியாக நிறைய பாதிப்பு கனடாவுக்கும் ஏற்பட்டு இருக்கு. ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் அவர் சொல்றாரு. ஒருவேளை அவர் பிரதமராக வந்தார்னா ஒருவேளை இந்தியாவுக்கும் அதே மாதிரி கனடாவுக்குமான உறவுகளில் மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு நமக்கு தோணுது. இருந்தாலும் இப்போதைக்கு கனடாவுக்கு இந்தியா கொடுக்குற இந்த வைத்தியம் வந்து தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. அப்போதான் அவங்க முழுமையாக இறங்கி வருவாங்க. சரி பார்ப்போம், இந்த நவம்பர் 19ஆம் தேதி கரெக்டாக இந்த வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மிரட்டல்கள் விட்டுருக்காங்க அப்படின்னா இது எப்படி அவங்க செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை வச்சு நம்ம வேணால் ஒரு முடிவுக்கு வரலாம், கனடா வந்து முழுமையாக இறங்கி வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு. ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட நிறைவுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லலாம், இல்லாட்டி டைரக்டா மெசேஜ் பண்ணி சொல்லலாம். கண்டிப்பா உங்களோட மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்றேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த்.